தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம். கடந்த 2019, 2014, 2009 இந்த மூன்று தேர்தல்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த முறை வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது மிகவும் குறைவாக காணப்படுகிறது. மக்களுடைய சுணக்கம்தான் உண்மையிலேயே இதற்கு காரணமா, அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்குன்னு நீங்க கருதுறீங்களா? மிகவும் குறைவாக நம்ம சொல்ல முடியாதுங்க. போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு இடையில ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். மக்களோட சுணக்கம்னு சொல்ல முடியாது. சென்னையோட அப்பாத்தி, சென்னை வந்து ரொம்ப ஓட்டு சதவீதம் போனதுலையும் கம்மியாக தான் இருந்தது. அது மத்திய சென்னையா இருக்கட்டும், ரொம்ப படித்தவர்கள் நிரம்பிய தென் சென்னையா இருக்கட்டும், வட சென்னையோட கம்மியா இருக்கு. அது வந்து ஸ்டேட் ஆவரேஜை புல் டவுன் பண்ணுது. இப்போ உதாரணமா தருமபுரியில 80% மேல, கள்ளக்குறிச்சியில 78% மேல, அப்படியான பல தொகுதிகள் பெரிய அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை வாங்கியிருந்தாலும் சென்னையோட ஓட்டு சதவீதம் குறைவாக இருந்ததுங்கிறது ஸ்டேட் ஆவரேஜை கீழே இழுத்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி வெயில் இதெல்லாம் ஒரு காரணமாகவே நான் பார்க்கல. ஏன்னா போனதுலேயும் நம்ம வெயில் காலத்துல தான் ஓட்டு போட்டோம். நம்மளோட மிக அதிகமான வெயில் காலம் வந்து வட இந்தியாவில் இருக்கு. இப்போ உதாரணமாக கோவையில் வந்து ஓட்டு சதவீதம் கூடியிருக்கு. அதாவது நமக்கு வந்து 100% ஓட்டுப்பதிவுக்கு வாய்ப்பு இல்லைங்க. 10-15% மிஸ்பிளேஸ்ட் ஓட்டர்ஸ் தான். அதாவது சரியான ஓட்டர் லிஸ்ட்ல அப்டேஷன் இல்லாமல் இருக்கும், மாறி போயிருப்பாங்க. இப்படி பல்வேறு காரணிகள் எப்போதுமே உண்டு. இந்த தேர்தல் இல்லை, எல்லா தேர்தலையும் உண்டு. அப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு 10% பேர் உண்மையிலே ஓட்டுப்பதிவுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ 80%ங்கிறது தான் நம்மளுக்கு வந்து 100% மாதிரி. இப்போ 80-75 அந்த அபவ் வந்து நிறைய தொகுதிகளில் இருக்கு. அது தமிழ்நாடு வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியிலேயே ஓட்டு சதவீதம் குறைஞ்சது, அப்படி இதெல்லாமே ஒரு பெருநகரங்கள் தான் இன்றைய தேதிக்கு. அதுதான் இதில் கவலை தரக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இல்லை, சென்னையை பொறுத்த வரைக்கும் 44% மக்கள் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதற்கு வந்து இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதும் ஒரு காரணமாக, ஒன்றிய அரசு வந்து இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்காதது, இல்லை நம்ம வாக்களிச்சா ஏதாவது பெரிய மாற்றம் வந்துட போதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாமா? அப்படி பார்க்க முடியாதுங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, சென்னையில் வந்து பிற மாவட்டங்களிலிருந்து வந்து பணிபுரிபவர்கள், குடியேறியவர்கள் மிக அதிகம். நம்ம கடந்த 3 நாட்களாக என்னங்க பார்த்தோம், எல்லாமே அவங்கவுங்க லீவு மாதிரி ட்ரீட் பண்ணி போனவங்களும் இருக்காங்க, பிற மாவட்டங்களுக்கு சென்று ஓட்டு போட போனவங்களும் இருக்கிறாங்க. அப்ப சென்னையோட பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20% வந்து இந்த 3 நாட்கள்ல நம்ம போக்குவரத்து வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி சென்னையை விட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்களோட ஓட்டுங்கிறது இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது. அதனால வெறுமனே வெள்ள பாதிப்பு அப்படி நம்ம சொல்ல முடியுமா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.